சந்தோஷத்திலே பெரிய சந்தோஷங்கிறது நமக்கு இப்ப கிடைக்குது. பெரிய இன்கம், பொஷான வீடு, இதெல்லாம் கிடைக்கும் போது மட்டும்தானா? மெமரிஸ், நமக்கு பிடிச்சவங்களோட மெமரிஸ் சேர்க்கும் போது. ஆல் யூ ஹாவ் இஸ் நவ் டு மேக் பியூட்டிஃபுல் மெமரிஸ். டிராவல் பண்ணணும்னு மட்டும் முடிவு பண்ணுங்க, மத்ததெல்லாம் ஜிடில பார்த்துப்போம். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். இந்த கதைக்கு நானும் கூட வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னார், அது சந்தோஷம். இப்போதைக்கு தூக்கி வச்சிருக்கிட்டாரு வேறு ஏதாவது காமெடி கதையை பண்ணுங்கன்னு சொல்கிற நேரத்தில் ஐயான்னு வந்தான். யார்? அவர்கிட்ட வேலை செய்திருந்த ஒருத்தன். திரும்பி பார்த்தார். ஐயா, உங்கள் முதலாளிட்டிருந்து ஒரு கடிதம் வந்தது, காணான்னு இவ்வளவு நாளாக நீங்கள் தேடி அலைஞ்சிங்களே, இந்த கடிதமாக பாருங்கள் அப்படின்னு கொடுத்தான். அந்த கடிதமே அப்படியே பார்த்தார். இது அவங்க நாடக கம்பெனி முதலாளி சாகிறதுக்கு முன்னாடி எழுதின ஒரு கடிதம். அதை வாங்கி அப்படி கண்ணில் ஒத்துனார், கண்ணீர் விட்டார். எங்களுக்கு எங்கள் நிலைமே மாறிப்போச்சு. நான் குன்னக்குடி வைத்தியநாதை பார்க்குறேன், அவர் என்னையே பார்க்குனாரு. நாங்கள் எதுக்கோ வந்தோம், கடைசியில் அவர் வாத்தியார், நாடக கம்பெனி வாத்தியார் சாகிறதுக்கு முன்னாடி எழுதின கடிதம்னு சொல்லி அழுகிறாரே, இப்போ என்ன ஒன்றும் புரியலை எங்களுக்கு. அப்படியே அப்படி ஒரு பேய் இருந்தது மாதிரி ரெண்டு பேரும் உட்காந்து அவரே பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்புறம் அவரை கொஞ்சம் நேரம் கழித்து ஆசுவாசப்படுத்திக்கிட்டு மன துக்கத்தோடு ஒரு சிரிப்பு சிரிப்பாங்க தெரியுங்களா? சிரிப்புன்னா புன்னகை தான், ஒரு சின்ன புன்னகை. அது ஒன்றும் இல்லை, எங்கள் நாடக மணி முதலாளியே அவர் சாகிறதுக்கு முன்னாடி ஒரு கடிதம் எழுதினார், அதை பத்திரமாக பாதுகாக்கணும்னு நினச்சி எனக்கு தான் அப்பப்போ ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் வரும் இல்லை, என்ன தொடர்ந்து படம் எடுத்துக்கிட்டு இருக்கார்ல, எந்த இடத்துல வைக்கணும்னு தெரியாமல் ஏதோ ஒரு இடத்துல வச்சுட்டு மறந்துட்டேன். நானும் தேடினே கிடைக்கவே இல்லை. இப்போ பார்த்து கடவுளாக அவர் கையில் இவருடைய ஊழியர் கையில் கொடுத்து இதை என்கிட்ட சேர்த்துட்டாங்க அப்படின்னாரு. இப்போ நாடக கம்பெனி முதலாளி இவருடைய கடிதத்துக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து அழுதுட்டார். எனக்கு என்னென்னா, இதே மாதிரி கவி கேபி காமாட்சி அடிக்கடி சொல்லல, அவர் நாடக கம்பெனியில் இருக்கும்போது குறைஞ்சது அவர் ஹீரோ நடித்தவர் ஆவர், அவர் ஒரு 1000 பாட்டாவது பாடியிருப்பார். என்ன பாட்டு பாடி என்னங்க தொண்டை கட்டிடுச்சுன்னா வீட்டுக்கு போடான்னு நினச்சிருவானுங்க. அப்போ அவர் பட்ட கஷ்டங்கள் நிறைய எனக்கு சொல்லிக்கிட்டே இருப்பார். யார்? அந்த பராசக்தி பூசாரியை என்னுடைய ஒன்று விட்டார் நான். அதே மாதிரி நடிகை மனோரமா இருக்கேன், அவங்களுடைய கணவன் ராமநாதன் எனக்கு ஃப்ரெண்டு. காரணம் என்ன? மனோரமா வச்சு ஃப்ரெண்டு இல்லை. நான் வெகுளி பண்ணுங்கிற ஒரு படம் வந்ததில் என்னுடைய படம் இதுக்கு முன்னே வந்துச்சு. அவர் அதை வந்து முதல் நாடகமாக நான் நடத்தினேன். அதில் ஹீரோ யாருன்னா மனோரமா அப்படி அது ஃப்ரெண்டு தான் ராமநாதன். அப்போ ஓய்வு நேரங்களெல்லாம் அவர் வைரநாட சோபா அப்படின்னு நினைக்கிறேன். அங்கே வந்து அவர் என்னென்னலாம் கஷ்டப்பட்டார் அப்படிங்கிறத அவர் சொல்லுவார். யார்? மனோரமா ஹஸ்பண்டு ராமநாதன். இப்படி காமாட்சி ஏகப்பட்டது சொல்லியிருக்காரு. ராமநாதன் அவங்க பட்ட கஷ்டம் திங்க சோர்லாம் படுத்திருக்காங்க. எல்லாருமே நாடக கம்பெனி விழுந்து போச்சுன்னா சோறே கிடைக்காது. இதை ஏன் ஒரு புத்தகம் எழுதக்கூடாதுன்னு என் மனசுக்குள்ள ஒரு ஓடிக்கிட்டே இருக்கு. நீங்கள் ஏதாவது ஒரு நாள் சம்பவத்தை சொன்னீங்கன்னா அதே இதில் சேர்த்துக்கிறவன் என்ன அப்படின்னேன். கொஞ்சம் சிரிச்சுட்டு சொல்கிறேன் கலைஞானம், டைம் எடுத்து நான் ஓரளவு வசதியான வீட்டில் தான் பிறந்தேன், அந்த குறையெல்லாம் இல்லை. கலை ஆர்வத்தில் ஒரு 8 வயசு இருக்கும். அப்போ மதுரை ஸ்ரீ பாலமுருகன் பாய்ஸ் கம்பெனின்னு ஒன்று ஓடிக்கிட்டு இருந்தது. அங்கே வந்து சேர்ந்துட்டேன். ரங்கசாமி ரெட்டியார் அவர் பேர். அவர் சேர்த்துக்கிட்ட உடனே அந்த ரங்கசாமி ரெட்டியாருக்கு மூக்கன்னு ஒரு பையன், இந்த ரெண்டு பேருக்கும் ஒத்த வயசு 8-8 வயசு. நாகராஜனை மூக்கனுக்கு ரொம்ப பிடிச்சது, அது முதலாளி மகனுக்கு ரொம்ப பிடிச்சது, முதலாளி மகனை நாகராஜனுக்கு ரொம்ப பிடிச்சது. ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. இவங்களுக்கு கொடுக்குற வேஷங்களை ரெண்டு பேரும் போட்டி போட்டு வசனங்களை பேசி ஒருத்தரை ஒருத்தரை ஜெயிச்சிருவாங்க.
இப்படியாக ரெண்டு பேரும் இணைவறியாத உயிருக்குயிரான நண்பர்களாய் நடித்து கொண்டே வந்தார்கள். 10-15 ஆண்டுகளுக்கு மேல் வாலிபர்களாக ஆகிவிட்டார்கள். இந்த நேரத்தில் சினிமாவுடைய வரவு அதிகமாக கொண்டே இருந்தது. நாடக கம்பெனி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே இருந்தது. நாடகம் பார்க்க மக்கள் வரவில்லை. சினிமா வந்த பிறகு நாடகங்கள் குறைஞ்சிருச்சு. பெரிய பெரிய பாய்ஸ் கம்பெனிலாம் கவர்ந்துருச்சு. அப்போ இந்த பாலமுருகன் பாய்ஸ் கம்பெனி நடத்த முடியலை. அப்படி நேரம் என்ன செய்வாங்க தெரியுமா, நாடகம் நடத்த முடியலைன்னா யாராவது ஒரு சினிமா ஸ்டாரை கொண்டு வந்து தலைமை தாங்க போட்டால் ஒரு கூட்டம் வரும். ஆ, அவர் வந்திருக்காரான்னு ஒரு கூட்டம் வரும். அப்படி பாலையாவை கொண்டு வந்தார். அப்படா டிஎஸ் பாலையா பெரிய புகழில் இருக்கார். இந்த நாடக கம்பெனிக்காரர்களுக்கு தலைமை தாங்கி அவங்க கொஞ்சம் வசூல் பண்ணிக்கிட்டுங்கிறதுக்கு முன்னணியில் இருந்த எம்ஜிஆர்லேருந்து சிவாஜியிலேருந்து எல்லா கலைஞர்களுமே ஹெல்ப் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களும் நாடகம்லேருந்து வந்தவங்க தானே. ஐயோ பாவம், பிள்ளைங்களாம் ரொம்ப கஷ்டப்படுது, நாமும் அங்கே தான் வந்தோம்னு கூப்பிட்டா மறக்காமல் ஒரு நாள் போய் தலைமை தாங்க. ஏன்னா ஒரு வசூல் ஆனால் அந்த வசூல் ஒரு 10 நாளைக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அப்படி இவங்க கம்பெனியில் ஒரு வாட்டி பாலையாவை கொண்டு போட்டார். இப்போ நாடகம் முடிஞ்சது, கொஞ்சம் கலெக்ஷன் ஆனது, அதை வச்சு ஒரு வாரம் ஓடினாங்க. அப்புறம் நாடகம் நடத்த முடியவில்லை. இப்போ என்ன செய்வார், கம்பெனியை க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே விருதுநகர் ஏரியா டீ கல்லுப்பட்டின்னு ஒரு இடம் இருக்குது, தேவங்குறிச்சி கல்லுப்பட்டின்னு, அது பக்கத்தில் ஒரு கிராமம். இதுதான் ரெட்டியாருடைய கிராமம். அவருக்கு கொஞ்சம் நிலமும் பழைய வீடும் இருக்குது. 60 கலைஞர்களோடு அங்கே போயிட்டாரியா. ஏய், நாடக கம்பெனி சரியாக போகலடா, அவன் வீட்டுக்கு போகலான்னு சொல்லாமல அப்படி ஒரு சொல்லலை. அந்த நாடக கம்பெனியிலேருந்து அத்தனை பெரிய தன் பிள்ளைகளாக பாவிக்கிறாரு ரங்கசாமி ரெட்டியார். எங்கே போவங்க பாவம், நாடகம் உடலைங்கிறதுக்காக விட்டுற முடியுமா? ஏதோ நம்ம சாப்பிட்ற கஞ்சியில் ஏதோ கூட கஞ்சியை ஊற்றும்னு 60 வரையும் கூப்பிட்டுட்டு அங்கே போயிட்டாரியா. எங்கே கிராமத்துக்கு போய்ட்டு அங்கே படுக்கக்கூட இடமில்ல. ஒருத்தர் பழைய வீடு, ஒருத்தர் மேலே ஒருத்தரே மாடியிலேயே படுத்து கிடப்பாங்களாம். அப்படி இருக்கும்போது ஏதோ அந்த அம்மா புண்ணியவதி மகாலட்சுமி லட்சுமின்னு அந்த அம்மா பேர், ரெட்டியாருடைய மனைவி, நம்ம பிள்ளைகளை எப்படிங்க விட முடியும், நான் என் நகையெல்லாம் விற்று விற்று கொடுக்குறேன், அதெல்லாம் பணத்தை கொண்டு வந்து கொடுங்க, நான் ஆக்கி போகிறேன்னு அந்த அம்மா இருக்கிற நகையெல்லாம் கொடுத்து அதையும் கொடுத்து விற்று முடிஞ்சாச்சு. அதுக்கு மேலே என்ன செய்யுதுங்கிறது ரெட்டியாருடைய மனைவி தவிக்கிறாங்க. அந்த மூக்கன்கிறவர் இவருக்கு ஃப்ரெண்டாக சின்ன வயசுலேயே போட்டி போட்டு நடிப்பாங்கன்னு சொன்னல, அவரும் பெரிய ஆளாகிட்டார். அவருக்கு ஒன்றும் புரியலை, நாகராஜனுக்கு ஒன்றும் புரியல. வீட்டில் ஒரு ஆளாக இருக்கார் நாகராஜன். அந்த முதலாளிக்கு ஒரு தம்பி குழந்தைகள்லாம் இருக்குது. யாருக்குமே ஒன்றும் புரியலை. ஒரு அம்போடு நிற்கிற நிலையை பார்த்து அங்கே நல்லா கவனிங்க, அண்ணன் சிவாஜியும் நடித்தார், எஸ் ராஜேந்திரனும் நடித்தார், தஞ்சை ராமதாசன் நடித்து கொண்டு பாட்டும் எழுதினார். இவங்கள்லாம் இந்த மாதிரி கஷ்டப்படும் போது நாம் அவங்களுக்கு தொல்லை கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு முடிவு எடுத்துட்டார். ஏன்னா கஷ்டப்படும் போது அங்கே சாப்பிடாமல் இருக்கும், சொல்லிட்டு போனாலும் அவங்க விட மாட்டாங்க. ஏன்னா பாசத்துக்கு அடிமையானவங்க யார், ரெட்டியார் அவருடைய மனைவி லட்சுமி பாசத்துக்கு அடிமையான பிள்ளையேன்னு நினைக்கிறாங்க. 60 பேரே இப்படி சிலதெல்லாம் போயிட்டாங்க. அதில் முக்கியமானவங்க சிவாஜி, எஸ்எஸ்ஆர், தஞ்சை ராமச்சந்திரன் அங்கேருந்து சொல்லாமே போயிட்டாங்க. அவங்களுக்கு கஷ்டம் கொடுக்கக்கூடாதுங்கிறதுக்காகத்தான், வேற ஒன்றும் இல்லை. இரவோட மற்றவங்க அவங்களே போயிட்டாங்களே. ஏன்னா அவங்களாம் முக்கியமான வேஷத்தில் நடிச்சுக்கிட்டு இருந்தவங்க யார், எஸ்எஸ்ஆர், சிவாஜி, தஞ்சை ராமச்சந்திரன் நடித்து பாட்டு எழுதின பிறகு அவங்கெல்லாம் போயிட்டாங்கும்போது சிலர் தான் இருக்காங்க. கொஞ்சம் பேர் ஆகிடுச்சு. 60 கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி நீ 0 வந்துடும் போல. இப்போ சாப்பாட்டுக்கு என்ன செய்யுது ஒன்றும் புரியலை. ஒரு 2-3 பேர் தான் இருக்காங்க. ஏன் இப்படி போனாங்களேன்னு கேள்வி கேட்டால் அந்த கேள்விக்கு அவங்களே தான் பதில் சொல்லிக்கணும். ஏதோ வறுமை, சோறு போட முடியல, கம்பெனி மூடியாச்சு. ஒரு அந்த அம்மா ஒரு யோசனை பண்ணிச்சு. அவங்களுக்கு 1 ஏக்கரில் கம்பங்காடு இருந்தது. கம்பங்கிறது நீங்களாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம நாட்டு உணவில் அது முக்கியமான நம்பர் 1 கம்பு. அது வானம் பார்த்த பூமிகளில் விளையும். அந்த அம்மாவுக்கு கொஞ்சம் நிலம் அந்த 1.5 ஏக்கரில் எப்படியோ கம்பு போட்டுமே வேலைக்காரன் போட்டுக்கிட்டு அது கம்பு முத்து முத்தாக வளைஞ்சிருந்தது.
அந்த அம்மா அருவா எடுத்துக்கிச்சு, அறுக்கிறத போச்சு. நாகராஜனு மூக்கன்னு, அம்மா நீங்கள் எங்கே போகிறீங்கண்ணா? அடே ரெண்டு முடிவு இருக்கா பிள்ளைகள்லாம், இவருக்கு ஒரு தம்பி வேறு உண்டு, யாருக்கு ரெட்டியாக இருக்கு, அதுக்கு குழந்தை இல்லை, அவருக்கு குழந்தை இருக்குது, எல்லோரும் பட்டினியாக கிடக்காங்கடா. நான் போய் கம்பங்கிறத எடுத்துகிட்டு வந்து போட்டு அதை இரவோட உறவா அதை நம்ம இந்த ஊமியெல்லாம் எடுத்துகிட்டு சாப்பாட்டை ஆக்கி போட்டுறேன். அது ஒருவேளை நிம்மதியாக சாப்பிடுங்கடா, கும்மா அடக்கடா கம்பங்கிறது. இப்படியே விட்டுட்டோமே எவனோ அறுத்துட்டு போயிடுவேன்னு போனோன்னு இவங்க ரெண்டு பேரும் பரப்பிட்டா, யார் ரெண்டு பேரும் நாகராஜன் மூக்கணும் பரப்பிட்டா, வடா நம்ம இவங்க தான் என்ன பெரியாத நண்பர்களாச்சு. போனால் கருத மழை மழைனு அறுத்து ராத்திரி ஒரு ராத்திரியா அறுத்து முடிச்சிட்டா, அந்த உமையெல்லாம் எடுக்கணுமே எல்லாம் பண்ணிக்கணும், சமைச்சு போகிறதுக்கு ஒரு மணி ரெண்டு மணி ஆகிப்போச்சு. அது ராத்திரியா மறுநாள் விழிஞ்சிடும். சமைச்சிட்டு பார்த்தா பிள்ளைங்கள்லாம் தூங்குது, இவங்களும் சாப்பிடலை. ஏதோ தண்ணியை குடிச்சிட்டு நாகராஜனும் மூக்கணும் அப்படி படுத்துட்டாங்க. நாம் அந்த வீட்டிலேயே இழந்தாருன்னு இருக்கிறது நம்ம ரெண்டு பேர் தான். நம்மளை காப்பாற்றின தெய்வங்க நமக்கு ஆக்கி போட்டு ஆக்கி போட்டு நொந்து கிடக்குறாங்க. நாம் இருந்து என்ன என்ன புரியணும்? நாம் ரெண்டு பேரும் மூக்கா ஒரு தொழில் பண்ணணும்னார். யாரு நாகராஜன்? என்ன தொழில் நீயே சொல். நமக்கு நாடகத்தில் நடிக்கிற தவிர வேறு எதுவும் தெரியாது, வேறு என்ன தொழில் பண்ண முடியும் சொல்லு. ஆயிரப்புறம் நாடகத்தையே அர்ப்பணிச்சிட்டோம், அது எந்த கேரக்டர் கொடுத்தாலும் நம்ம ரெண்டு பேரும் ஆக்ட் பண்ணலாம். அதுக்கு என்ன சம்பளம் கொடுத்தாலும் நம்ம வாங்கிட்டு வந்து குடும்பத்தை காப்பாற்றலாம். இப்போத்தே நாடக கம்பெனியில் ஒன்றுன்னா மூடிக்கிட்டு இருக்காங்களே நாகா, நம்ம என்ன செய்யறதுன்னு மூக்கேன்னு சொல்கிறாரு. நான் அந்த இடத்துக்கே போகலடா, வேற ஒரு முடிவுக்கு வந்துட்டேன்டா. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourandtalkies.co.